வணக்கம். இது நம்ம சூளைமேடு ஹை ரோடில் அருணோதய அப்பார்ட்மெண்ட் 4th ஃப்ளோர் லிஃப்ட் ஏரியா பார்க்குறோம். இதை முடிச்சுட்டு நம்ம என்ட்ரன்ஸ் ஏரியாவுக்கு வரோம். இதை மெயின் என்ட்ரன்ஸ். 1660 ஸ்கொயர் ஃபிட் யூடிஎஸ் பார்த்தோம்னா 1066 ஸ்கொயர் ஃபிட் நமக்கு கிடைக்குது. இப்போ மெயின் ஹால் உள்ளே நுழையிறோம். இந்த மெயின் ஹாலில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அருமையாக வுட் ஒர்க்கு வித் ஏசி ஃபெசிலிட்டியோடு இருக்குது. அதை முடிச்சு இந்த ஹாலில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீட்டாகவே இருக்குது, எல்லாமே பக்காவாக. இது முடித்து ஹால் முடித்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த ஹாலை நம்ம தனியாக இங்கே வேணும்னா நம்ம ஒரு இது போட்டு மறைச்சிக்கலாம் இந்த ப்ரைவேசிக்காக. இது முடித்தோடனே பார்த்தோம்னா இங்கே நம்மக்கிட்ட இருக்கிறது சாமி ரூம். ஸோ சாமி ரூம்புக்கு ஆப்போசிட்டில் பார்க்குறோம் ஒரு ஃப்ரிட்ஜுக்குன்னு தனியாக ஒரு ஏரியாவை இங்கே கொடுத்துட்டாங்க. இந்த ஃப்ரிட்ஜ் ஏரியா முடித்தோடனே பக்கத்தில் கிச்சனுக்கான ஏரியா ஸ்டார்ட் ஆகிடுது. இந்த கிச்சனில் பார்த்தோம்னா வாஷ் ஏரியா மற்றும் பார்த்திங்கன்னா அங்கே வந்து பைப்லைன், கேஸ் பைப்லைன் கீழேருந்து டைரெக்டாக இங்கேயே வந்துடுது. ஸோ அந்த பைப்லைன் இருக்குது. மற்றபடி ஃபுல்லாக உட் ஒர்க்கு பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு சின்ன மேடையும் பண்ணியிருக்காங்க ஏதாவது உட்காந்து ஒர்க் பண்ணுறதுக்காக. ஸோ இது முடித்தோடனே பார்த்திங்கன்னா இது அட்ஜஸ்டண்ட்டில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெட்ரூம் பார்க்குறோம். இந்த பெட்ரூம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வித்து ஒரு சின்ன உட் ஒர்க்கு அண்டு வாட்ரோப் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குது. நல்லா காற்றோட்டமாக இருக்கும், வெளிச்சமாக இருக்கும். 4வது மாடிங்கிறதுனால நல்லா ஃப்ரீயாக எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்குது. வித் அருமையான ஒரு டாய்லெட் வெஸ்டர்ன் டைப் வித் ஹீட்டர் ஃபெசிலிட்டியோடு இருக்குது. இதை முடித்த உடனே அடுத்து வரக்கூடியது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வாஷிங் மிஷின் மட்டும் வைக்கிறதுக்கு ஒரு ப்ரொவிஷன் நல்லபடியாக கொடுத்துருக்காங்க. வித் அதனுடைய வாஷிங் மெட்டீரியல்ஸ் வைக்கிறதுக்கும் பவுடர், வாஷிங் பவுடர் இதெல்லாம் வைக்கிறதுக்கு தனியாக ஒரு வாட்ரூப்பும் கொடுத்துருக்காங்க. இது முடித்தோடனே பார்த்தீங்கன்னா அடுத்த 2வது பெட்ரூம் பார்க்குறோம். இந்த பெட்ரூம்லேயே ஒரு அருமையான ஜன்னல் வித் நல்ல வெளிச்சம், காற்று ஃபெசிலிட்டியோட இதில் ஃபுல்லாகவே வாட்ரூப் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 4 பீரோ வைக்கிறதுக்கு இப்போலாம் ஃபெசிலிட்டி நல்லபடியாக வாட்ரூப் பண்ணியிருக்காங்க. வாட்ரூப் எல்லாமே நல்லா பெருசு பெருசாக இருக்குது. ஸோ வித் நல்ல ஒரு பெரிய ஃபீல் பீரோ வச்சதுக்கான ஈக்குவலுக்கான ஃபெசிலிட்டி இதில் இருக்குது. இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் டேபிளும் ஃபெசிலிட்டியோடு இருக்குது வித் அம்யூனிட்டிஸோடு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா அட்டாச்சு பாத்ரூம் வித் வெஸ்டர்ன் அண்டு ஹீட்டர் ஃபெசிலிட்டியோடு இருக்குது. அண்டு இதில் நல்ல வாட்ரூப் ஃபெசிலிட்டி வித்து வுட் ஒர்க் கூட பண்ணி வச்சுருக்காங்க, நல்லா இருக்குது. இது 2வது பெட்ரூம் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா 3வது பெட்ரூம் பாருங்கள். நல்ல ஒரு ஜன்னல் வித் நல்ல காற்று ஃபெசிலிட்டி, வெளிச்சம் ஃபெசிலிட்டி. பக்கத்தில் வேறு எதுவும் பெரிய பில்டிங் இல்லாததுனால நல்லா காற்றோட்டமாக இருக்குது. இதுலேயும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அருமையான வாட்ரூப் ஃபெசிலிட்டி பண்ணிட்டாங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா அற்புதமான ஒரு மறுபடியும் ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் அண்டு வித் ஹீட்டர் ஃபெசிலிட்டியோடு இங்கே இருக்குது. இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம டைனிங் ஏரியா பார்த்தோம். இந்த டைனிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா வித்து ஒரு வாஷிங், ஹேண்ட் வாஷுக்கு தேவையான ஒரு ஃபெசிலிட்டி பண்ணியிருக்காங்க. அண்டு டைனிங் மெட்டீரியல் வைக்கிறதுக்கு தேவையான ஃபெசிலிட்டி இதில் வச்சுருக்காங்க ஒரு வாட்ரூப்பாக. இதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நமக்குள்ள நல்ல ஒரு ப்ரைவேட் டெரஸ் நமக்கு இந்த ஏரியா கிடைக்குது. இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் டெரஸ் ஃபெசிலிட்டி இருக்குது. இதை நம்ம என்ன வேணாலும் பயன்படுத்திக்கலாம். இது ஃபுல்லாகவே நம்ம ப்ளே ஏரியாவோ இல்லை கார்டனிங்கோ இதை நம்ம பயன்படுத்திக்கலாம். நல்ல ஒர்த்தான ஒரு ஃப்ளாட், 16 வருஷம் ஓல்டு. பட் ஒர்க்கு அண்ட் நீட்னஸ் எல்லாம் பார்த்தா 16 வருஷம் மாதிரி தெரியலை, நல்லா நீட்டாக இருக்குது. நன்றி.